விவசாயின்னு பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பாரம்பரிய ரகங்கள் இருக்கா இல்லை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான விதைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து விவசாயிகளை தகுதி அடிப்படையில் பார்க்கணும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விவசாயியோட அடிப்படை தகுதின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அவங்க உற்பத்தி செய்கிறதுக்கான விதைகள் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியும். ஒரு மருத்துவத்துக்கு ஒரு மருத்துவர் இல்லை ஒரு என்ஜினியர் ஒரு கட்டடக்கலை நிபுணர் அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அவங்க தகுதி இருக்குது, அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்குது, இவ்வளோ படிச்சிருந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் அவங்கள வந்து ஒரு நம்ம அங்கீகாரம் பண்ணுறோம், இல்லைனா அவங்கள வந்து ஒரு போலி டாக்டர் உத்தரவு கொடுத்துறோம். அப்போ நம்ம விவசாயிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விதைகள் இருந்தால் தான் நம்ம உண்மையான விவசாயிகள். விதை இல்லாத அத்துணை விவசாயிகளுமே போலி விவசாயிகளே. இதை இந்த கருத்தை நீங்கள் ஆழமாக பதிவு பண்ணிக்கிங்க. அப்போ போலி விவசாயிங்கன்னு பேரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து விவசாயம் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை அப்படிங்கிற சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்போ நாம் நம்ம பகுதிக்கு என்ன உற்பத்தி பண்ணுறோமோ அதுக்கான விதை இருக்கணும். அப்போ நிலத்துக்கேற்ப நம்ம வந்து பயிர்களை மாற்றிக்கிறோம். இப்போ ஒரு கொல்லிமலைக்கு மேலே இருக்கிற ஒரு உற்பத்தி வேறு, கொடைக்கானலில் வேறு, அப்போ சமதளத்தில் ஒவ்வொரு பகுதிக்கான விதைகள் வேறு. பாரம்பரியமாக என்ன ரகங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு வந்தோமோ அந்த ரகங்களை நம்ம பாதுகாத்து உற்பத்தி பண்ணணும். இன்னொன்று, நம்ம என்ன இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன வகை பொருள் வந்து அதிக விற்பனைக்கு போகுது அதை நம்ம உற்பத்தி பண்ணணும் முயற்சி பண்ணுறோம். அப்போ அதனால தான் நிறைய சமூக சிக்கல் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம பகுதிக்கு எந்த ரகங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுமோ அந்த ரகங்களை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு போனீங்கன்னா அவங்ககிட்ட எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அவங்க உள்ளீடு இடுபொருள் போடுறதுலேருந்து பேக்கிங் செஞ்சு விற்பனை வரைக்கும் அவங்க மொத்தமாக கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஆனால் விவசாயம் கிட்ட பார்த்தீங்கன்னா விதைகள் அவங்க கண்ட்ரோல் இல்லை, விற்பனையும் அவங்க கண்ட்ரோல் இல்லை. அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? அப்போ நம்ம யாரோ கொடுக்குற விதையை வாங்கிக்கிறோம், எதுவும் கஷ்டப்பட்டு நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம். உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அது விற்பனை பண்ண போகும்போது இப்போ உங்களுக்கு தெரியாச்சுடா, நெல்லுக்கு வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடும், இல்லாட்டி அரசாங்கம் சில விதை வந்து வாங்கி விற்பனை செய்கிறாங்க. தனியார்கள்கிட்ட போகும்போதும் பெரு நிறுவனங்களில் இருக்கிற வியாபாரிகள் தான் அந்த விதை விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் அந்த விலைகள் நிர்ணயிக்கப்படுது. அவங்க அந்த அந்த பொருட்களை பதுக்கி வச்சுக்கிறாங்க, எப்போ விலை தேவையாக விற்பனை செய்கிறாங்க. இப்போ இதனால் விவசாயிகளுக்கு எந்த இது நடக்கிறது இல்லை. அப்போ நம்மளுக்கான பொருளை உற்பத்தி பண்ணணும், அந்த உற்பத்தி பண்ணுற பொருளும் தரமானதாக இருக்கிறதுக்கு விதைகளில் நம்ம முக்கியத்துவம் எடுத்துணும். அப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாத்துக்கிட்டையுமே விதைகள் இருந்துச்சு, நெல் விதை, காய்கறி விதை எல்லாமே நிறைய ரகங்கள் இருந்துச்சு. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம உயிர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட அல்லது நம்ம ஹைபிரிட் ரகங்கள் நம்ம போய் அங்கே போய் சிக்கிக்கிட்டதுனால தான் நமக்கான அடையாளமே இல்லாமல் போகுது. இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு இப்போ நம்ம என் பையனை கொண்டு போய் நான் அமெரிக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட பண்பாடு, கலாச்சாரம், உணவு முறை, உடை அத்தனையும் வேறு, அமெரிக்காவில் இருக்கிற வளர்ந்த ஒரு பொண்ணோட கலாச்சாரம் வேறு. அப்போ அதே மாதிரி தான் மண்ணுக்கும் விதைக்கும், ஒரு மண்ணும் விதையும் பொருந்தி வரணும். இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ ஏன் வெவ்வேறு ரகங்களில் போட்டால் வராதா அப்படின்னாக்க வராது, அதுதான் அடிப்படை. அப்போ எப்படி நான் வந்து என் பையனுக்கு வேறு ஊரில் வேறு மாநிலத்தில் நம்ம கல்யாணம் பண்ணுறதில்லை? ஏன்னா அந்தந்த ஊரில் அந்த சமூகத்தில் அந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி அந்த மண்ணுக்கான அந்த விதை, அந்த பொருத்தமான விதை எந்த ரகம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் மணப்பாறை கத்திரிக்காய், பவானி கத்திரிக்காய், கமுதி கத்திரிக்காய், இப்படி ஒவ்வொரு ஊரும் இது வந்து ஒவ்வொரு ஒரு மாவட்டத்தை குறிக்கிறது இல்லை, அந்த கிராம பஞ்சாயத்துக்கான விதைகள் இருக்க சொல்லலாம். அப்போ இந்த ஊருக்கான இந்த பஞ்சாயத்துக்கான விதைகள் தான் நம்ம முன்னாடி வச்சுருந்தோம். அந்த ரகங்களை மீட்டெடுத்து நமக்கு விவசாயிங்க ஒரு சின்ன சின்னதாக, இப்போ நீங்கள் மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் விதைக்க வெளியில் போக மாட்டாங்க, அவங்களுக்கான விதைகள் அவங்க பத்திரமாக வச்சுருப்பாங்க, அவங்க போய் எங்கேயும் கடையில் வாங்கி போட்டு விற்பனை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கான விதைகளை நம்ம தான் வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கிராம பஞ்சாயத்துக்கான விதைகள், அது வந்து நெல் ரகங்களாக இருக்கலாம், இல்லை காய்கறி ரகங்களாக இருக்கலாம், இல்லது கீரை ரகங்களாக இருக்கலாம், அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பாதுகாத்து வைக்கணும். அந்த ரகங்களை ஒரு நம்ம அந்த விவசாயிகளுக்கு பயிரலாம். அந்த உற்பத்தி பண்ண ரகங்களை நம்ம விற்பனைக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணும்போது மண்ணு கெடக்கூடாது, சூழல் கெடக்கூடாது, இது ரெண்டையும் கெடுத்துட்டு நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு அது நிரந்தர தீர்வாக இருக்காது. இன்னொன்று, பாரம்பரிய ரகங்கள் ஏன் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு
அதனோட பாரம்பரியங்களோட குணாதிசயங்களை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். பாரம்பரியங்களுக்கு நீர் தேவை ரொம்ப ரொம்ப கம்மி, நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று விளைச்சல், அந்த ரகங்களுக்கான அந்த மண்ணுக்கான ரகங்கள். இப்போ நம்ம நாட்டு விதைனா கேட்பாங்க, எந்த நாடு அப்படின்னு கேட்பாங்க. நான் நாட்டு ரகம்னு சொல்லிட்டேன், ஒரு ரகம், அது எந்த நாடுன்னு கேட்பாங்க. அது இந்தியாவா, தமிழ்நாடா, இல்லை கர்நாடகாவா, கேரளாவான்னு தெரியாது நமக்கு. அப்போ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உள்ளூர் விதைகள் அப்படிம்பாங்க. அதுக்கு என்னென்னு சொல்லணும்னா மண்ணுக்கேற்ற விதைகள். அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தன்மை இருக்கும், களிமண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கும், செம்மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கும், கருமண்ணுக்கு. அப்போ அந்த மண்ணுக்கான விதைகள் நம்ம எதுங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம போய் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அப்போ வெளியூரில் போய் ஒருத்தர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் வந்து எங்கள் ஊரில் கொல்லிமலை அடிவாரத்தில் நான் தோட்டம் வச்சுருக்கிறேன், இப்போ எங்கள் ஊருக்கு வர மாதிரி ஒரு விதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து எப்படி அவரால் சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்க ஊரில், அவங்க பகுதியில், அவங்க கலாச்சாரத்தில் விளைவிக்கிற ரகங்கள் தான் தெரியும். அப்போ நாம் நம்ம ஊரில் நம்ம மண்ணுக்கு தேவையான விதைகளை தேர்ந்தெடுத்து அதை நம்ம காப்பாற்றி வைக்கணும். அப்படி தான் நம்ம வந்து ஒரு 50 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்னாடியெலாம் நம்ம வந்து நமக்கான விதைகள் பட்டம் பார்த்து விதை செஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதெல்லாம் விட்டதுனால தான் இப்போ இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா ஊர்களையும் விதை திருவிழா நடத்துகிறாங்க. இந்த விதை திருவிழா தான் நம்ம விதைகளை பரிமாற்றிக்கொள்றதுக்கும், அப்போ எந்த யாருக்கிட்ட என்ன ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த வெளியூர் ரகங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும், உங்களுக்கு நல்ல விளைச்சல். நமக்கு என்னென்ன கவனிக்கணும்னா நாட்டு ரகங்கள் சுவையாக இருக்கணும், நீர் தேவை கம்மியாக இருக்கணும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரகங்களை நீங்கள் ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து மறு உருவாக்கம் செஞ்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து நீங்கள் வந்து பெருக்கம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இந்த ரகங்கள் எல்லாமே நம்ம வந்து விவசாயிகளுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்போ ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் நகரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் மளிகை கடை மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ புற்றீசல் மாதிரி ஒவ்வொரு தெருவுக்குமே ஆர்கானிக் சாப்பிட வந்துச்சு. ஆர்கானிக் சாப்பிட விற்கிறதெல்லாம் தரமான பொருளாக, இல்லை மருந்தடிக்காத பொருளாக, பாரம்பரியத்தில் உற்பத்தி பண்ண பொருளாக நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ மக்கள்லாம் போகிறாங்க, தேடுறாங்க, விலை அதிகமாக இருக்குன்னு நினச்சி வாங்குறாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஓகே, இது ஒரிஜினலாக இருக்கு நம்பி வாங்குறாங்க. ஆனால் அது கடைசியில் நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அது ஒரிஜினலாங்கிறது, நமக்கு ஒரு மறுபடியும் சிக்கல் வருது. அப்போ அவங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சிக்கல் வருது. இன்னொன்று, எல்லாத்தாலேயுமே விலை அதிகமான பொருளை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லா ஆர்கானிக் ஷாப்புமே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில், மிக முக்கியமான நகரங்களில் வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் ஒரு சராசரி மக்கள் பொருளை வாங்கி பயன்படுத்த முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு விவசாயிங்கன்னா ஒரு விவசாயிங்க ஒரு 10 பேர் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு உங்கள் பொருளை நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ரெடி பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து குடும்ப விவசாயி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு போகிறோம். இப்போ எப்படி ஒரு குடும்பத்துக்கும் நம்ம வந்து ஒரு டாக்டர், ஒரு குடும்ப டாக்டர், நம்ம ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர்னு சொல்லிக்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விவசாயி அவசியமாக தேவை. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் எனக்கு என் வீட்டுக்கு தேவையான என் சமையல் அறையில் ஒரு 10 பொருள் இருக்குன்னா அந்த 10 பொருளில் எது இதெல்லாம் நேரடியாக விவசாயிகிட்ட வாங்க முடியுமோ அந்த பொருளை நம்ம நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கிக்கலாம். அப்போ இல்லை விவசாயிங்க அது உற்பத்தி பண்ணல, ஆரம்பம் என்ன பண்ணலான்னா அந்த விவசாயிக்கு நம்பி கொடுக்கலாம், இந்த பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 50 பேர் இருக்கிறோம், நாங்கள் உங்கள் பொருளை வாங்கிக்கிறோம், அரிசியோ பருப்போ இல்லை என்ன பொருள் உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த பொருளை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவம் தரும்போது அவங்கக்கிட்ட அவங்களும் அதை வந்து விசந்தளிக்காமல் இல்லை பாரம்பரிய வகைகளை உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா, விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைனா, விவசாயிகளோட மிக முக்கியமான பிரச்சனை வியாபாரிங்க தான். அந்த வியாபாரிங்க தான் என்ன உற்பத்தி பண்ண நிர்ணயம் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அரசியல்வாதியாலையும் போய் அதை தீர்மானம் பண்ண முடியாது. அப்போ ஒரு விவசாயி, நான் விவசாயி உற்பத்தி பண்ணுறேன்னா என்னோடய பகுதியில் இருக்கிற வியாபாரி எதை வாங்குவான், எதுக்கு இப்போ டிமாண்ட் இருக்குது, எதை உற்பத்தி பண்ணால் அவங்க நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும், அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் உற்பத்தி நடந்துகிட்ருக்குது. அப்போ நம்ம அதிலிருந்து ஒருபடி மேலே வரணும்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக சந்தைப்படுத்தலாம், இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற இப்போ உழவர் சந்தை மாதிரியோ இல்லை அது அடுத்த கட்டமாக இருக்கிற சந்தைகளில் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ நமக்கான உற்பத்திக்கான விலை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் ஓரளவு தண்ணீரை பெற முடியும். ஏன்னா நம்ம எது வேணால் இல்லாமல் இருந்துடலாம். இப்போது ஆரோக்கியம், இப்போ கொரோனாக்கு அப்புறம் மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஆரோக்கியம் சார்ந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற அளவில் தான் மக்கள் வந்து ரொம்ப, இப்போ நீங்கள் மூலிகைன்னு சொல்லி எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் என்கிட்ட அண்ணா எனக்கு அருகம்புழுக்கு விதை இருந்தால் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு
நகரத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ விவசாயிகள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சிக்கல் தான் இருக்குது. நுகர்வோர்கிட்டையும் நகரத்தில் வாழ்கிற மக்கள் எனக்கு எது நல்ல உணவு, எது ஆரோக்கியமானது எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ விவசாயிகிட்டையும் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் எந்த நுகர்வோருக்கு தேவை, யாருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ இதை ரெண்டையும் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விதை திருவிழா, உணவு திருவிழா, நெல் திருவிழா இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. ஆக்சுவலாக இந்த நெல் திருவிழா மூலமாக, இந்த விதை திருவிழா மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. இப்போ காலையில் கருப்பு கவுனியில் உணவு கொடுத்தாங்க, அது அவ்வளவு சிறப்பாகவும் நமக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிட்ட தான் இருக்குது. இதையே நீங்கள் போய் ஒரு ஒரு பெரிய உணவகங்களில் நீங்கள் ஒரு 500 ரூபா 300 ரூபா கொடுத்து சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு உணவு வந்து சுவையாக இருக்குது, ஆனால் அது அடுத்த நேரம் வந்து நமக்கு வந்து உடலுக்கு எந்தளவுக்கு தொந்தரவு கொடுத்து நமக்கு உடனே தெரியுது. அப்போ அதை தாண்டி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பாரம்பரிய உணவுகள் நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா நம்ம உடம்பு வந்து இயற்கையானது. அப்போ நம்ம அந்த உணவு இயற்கையாக இருந்தால் மட்டும்தான் உடம்பை ஏற்றுக்கும், நம்ம நாக்குக்கு சுவைக்காக மட்டும் நம்ம அழகு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உணவு அழகாக இருக்கணுங்கிறதுனால தான் இப்போ நம்ம சராசரி உணவை விட உணவு அழகுபடுத்துறது தான் நிறைய நம்ம வந்து ரசாயனங்கள் தெளிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு பொருளை செஞ்சு வச்சுட்டாங்க, அந்த உணவு வந்து ரொம்ப மேம்படுத்தப்பட்டு அழகுபடுத்தணுங்கிற இடத்துல தான் அவங்க வந்து நிறைய ரசாயனங்கள் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் இயற்கை உணவு, நம்ம சிறுதானியங்கள், இப்போ நிறைய நம்ம எல்லாருமே சிறுதானியங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் விலைக்கு வந்துட்டோம். அந்த சிறுதானியங்கள் நம்ம உணவில் அதிகம் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், இன்னொன்று நம்மால் ஒரு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்ம வந்து 20,000-30,000 ரகமான காய்கறிகளை நம்ம சாப்பிட்டு வாழ்ந்த உடம்பு இது. இப்போ நம்ம எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு 4-5 உணவுகள், இப்படிங்க ஹோட்டலில் உணவகங்களில் போனீங்கன்னா எந்த உணவகங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு 4-5 காய்கறி வச்சுருப்பாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும்தான் வச்சு அவங்க பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் மட்டுமே நம்மக்கிட்ட ஒரு 100 ரகங்கள் இருக்குது, வெண்டைக்காயில் ஒரு 100 ரகங்கள் இருக்குது. அப்போ அந்த ரகங்களில் நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும். வெறுமனே நம்ம வந்து விட்டமின்ஸை பார்த்து இந்த உணவு சாப்பிட்டா இதில் விட்டமின் ஏ இருக்கா, பி இருக்கா, சி இருக்கா, ஹார்லிக்ஸில் அவ்வளோ விட்டமின் இருக்குது அப்படிங்கிற ஒரு துரித உணவுகளை சாப்பிட்றதுனால இல்லைங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை தாண்டி என்ன சாப்பிடணும், எது ஆரோக்கியம், எது நம்ம உடல்நலத்துக்கு பேணி பாதுகாக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு உடனே நேரடியாக வந்த உடனே எனக்கு வந்து சக்கரை நோய்க்கு என்ன அரிசி சாப்பிடலாம், இல்லை இந்த நோய்க்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்போ என்ன உணவு சாப்பிட்டா சரியாகும், என்ன அரிசி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப இதுக்காக போயிட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க, நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. தூங்குற நேரத்தில் தூங்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய அலுவலக பணி காரணமாக மக்கள் 24 மணி நேரமும் இரவு நேரங்களில் கண் விழித்து வேலை செய்கிறாங்க. அப்போ தூக்கம் ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம், ஓய்வு முக்கியம். இதை எல்லாமே தாண்டி நம்ம பாரம்பரிய உணவுகளையும் பாரம்பரிய வாழ்க்கை முறையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளோட, ஏன்னா அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுக்கு பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்போ இந்த நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும். இதை ஏன்னா நம்ம வச்சுருக்கிற சொத்து, நம்ம வச்சுருக்கிற பணமும், இல்லை வங்கியில் இருக்கிற டெபாசிட்டும் நம்மளுக்கு வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க போகிறது இல்லை. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பாரம்பரிய விதைகளையும் வாழ்க்கை முறைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.